உண்மையாகவே ஆன்லைன்ல வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டினுடைய தலைவன் என்று தேர்ந்தெடுத்திருந்தால் அது எங்க அண்ணன் தான் முதல்ல எடுத்து புடிச்சிருப்பார். நீங்க ஊடகம் உங்க கையில இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரியல. நன்றாக உணர்ந்து பாருங்கள் உறவுகளே. விஜயகாந்த் அவர்கள், மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இவர்கள் எல்லோரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த நிலத்தின் மகன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார். அடுத்து விரைவில் முதலிடத்தில் வருவார். ஊடகம் மறைக்க முடியாத அளவிற்கு வருவார். அவளுடைய தங்கையாக மாநில மகளிர் பாசறை முன்னெடுக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துறோம். நீங்க நினைக்கலாம், தெருவுக்கு தெருவு திராவிட முன்னேற்ற கழகம் ஓராண்டு சாதனை, ஓராண்டு சாதனை, ஓராண்டு சாதனை என்று பதாகை வைக்கிறீங்க. பதாகை வைத்துக் கொண்டு இந்த நிலத்தினுடைய தமிழுக்கான தலைவன் எங்கள் தளபதி மு.க.ஸ்டாலின் என்று போஸ்டர் விட்டுறீங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்கள் ஓராண்டு சாதனை நடத்திய அதே நாளில் தான் எனது அக்கா ராமேஸ்வரத்தில் வடமாநிலத்தவர்களால் பிழைக்க வழியற்று, வாழ வலிக்க வழியற்று ஓடி வந்தவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உங்கள் ஓராண்டு சாதனை என்று பதாகை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே பாலியல் வன்கொடுமை சொல்றாங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை சொல்றாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் கடந்து போகிறீர்கள் உறவுகளே. தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது ஏதோ சினிமா படத்துல காட்டுற மாதிரி ஒருத்தர் வருவாரு, ஒரு பெண்ணினுடைய சேலையை பிடிச்சி இழுப்பாரு, அந்த பொண்ணு கீழே விழுந்து கதறும், என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லும், என்னை வந்து என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு கதறும். அதோட அவர் வந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவருடைய கற்பை அழித்துட்டு போயிருவாரு. அப்படின்லாம் பண்ணல, அப்படி பண்ணல. உங்கள் அக்காவை, உங்கள் தங்கச்சியை, உங்கள் வீட்டு சொந்த மந்தங்களை, உங்கள் ரத்த உறவுகளான எங்கள் அக்காவை ராமேஸ்வரத்தில் அவன் செய்தது என்ன தெரியுமா? ஆறு பேருங்க அந்த பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு கத்தும் போது அவனுக்கு புரியல, அவன் வடமாநிலத்தவன், தமிழ் தெரியாது, அவள் வலி தெரியல, அவள் கண்ணீர் தெரியல, அவள் அடி வயிறு சுருங்கியது தெரியல, அவள் ரத்தம் சிந்தியது தெரியல, அவள் ஆற்று ஆற்று என்னால் முடியவில்லை என்ற துயரப்பட்டதும் தெரியல. ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாக்கா திமுகவுக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பீங்க, அதுதான் நடந்திருக்கும். இன்னைக்கு இந்த திருச்சி மண்ணில், இந்த திருச்சி மண்ணில் மேடை அமைத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்கு. காவல்துறை எங்களுக்கு அனுமதி தர மறுக்குது. அரை மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்காதீங்க, 20 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்காதீங்கன்னு மரியாதைக்குரிய கண்ணியமிக்க காவல்துறைக்கு நான் ஒன்று சொல்றேன், உங்களை டாஸ்மார்க் கடையில நிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்கல. கொள்ளையடித்த, கொலை செய்த அமைச்சர் வீட்டு பந்தோபஸ்துக்கு நிக்க வைக்க நாங்கள் அனுமதி கேட்கல. ஊழல் லஞ்சத்தில் தலித்தவர்களுக்கு கூனை கும்பிடு போடுவதற்கு நாங்கள் அனுமதி கேட்கல. மாறாக உங்கள் பிள்ளைக்கும் அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்கு பேசுவதற்கு அனுமதி கேட்கிறோம். தார்மீகமான ஜனநாயக உரிமை 9 மணி வரைக்கும் தான் பேசணும், 10 மணி வரைக்கும் தான் பேசணும். இதே இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் போட்டா சொல்லிட முடியுமா உங்களால? நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி மேடை அமைத்து மிக தெளிவாக ஒரு கூட்டத்தை காட்டு மன்னர் கோயில நடத்திட்டு இருக்கு. மேடையில ஏறி பேனரை கிளிக்கிறீங்க, உங்களால தவற எடுத்துக்காதீங்க, உங்களால அதை மட்டும்தான் கிளிக்க முடியும், வேற ஒன்னத்தையும் கிளிக்க முடியாது. எப்படி கிளிப்ப? பேனரை கிளிக்கிற, மேடையில ஏறி தடுக்கிற, நான் என்ன சொல்றேன், சவால் விடுறேன். இப்போ வா பாப்போம், வா பாப்போம், ஏறு மேடையில. இப்ப நீ ஏறிட்ட, இனிமே திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டம் நடத்தலாம்னு நாங்க வருவோம். கேட்டா நீங்க கருத்து சுதந்திரம் பேசுற சமூக நீதி, யாரோ எனக்கு முன்னாடி பேசினாங்க, இந்த இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, அம்மையார் கனிமொழி பேசல, உதயநிதி ஸ்டாலின் பேசல, அவரே வருத்தத்தில் இருக்கிறார், நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நேத்து படுத்தவர் இன்னும் எந்திரிக்கல, அம்மையார் கனிமொழி எந்த மேடைக்கும் வருவதில்லை. ஏன் எங்க வந்தாலும் டாஸ்மார்க் எப்ப மூடுவீங்கன்னு ஒரு மாணவி கேட்ட மாதிரி செவத்துக்கு செவத்துக்கு அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, யாரும் வெளியில வர முடியல. ஒரு தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி, தன் தொழிலுக்காக 3 பெண் குழந்தைகளுக்கு தாண்டி அவள், அவள் உதிரம் சிந்தும் போது, அவர் உயிர் இந்த மண்ணை விட்டு போகும்போது, அவள் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படும் போது கூட அவளை வலிச்சிருக்காது. இந்த மண்ணில், இந்த ஆட்சியாளர்கள் மண்ணில், இந்த அண்ணன் தம்பிகள் இருக்கும் மத்தியில எனக்கு நடந்த கொடுமை என் பொண்ணுங்களுக்கு நடந்துருமோ என்ற பயத்துலதான் உசுரே பேர். ஆனாலும் நீங்கள் கடந்து போறீங்க.
உங்களுக்கு வேலை இருக்குல்ல வீட்ல போணும் சமைக்கணும் சாப்பிடணும் மனிதர்களை நீங்க ஒருபோதும் மாற முடியாது இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க என்றைக்கு உங்கள் உரிமைக்காகவும் உங்களோடு உடனிருப்பவர் உரிமைக்காகவும் நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் மனிதர்களாகவே கருதப்படுவீங்க இல்லை என்றா நாமளும் இந்த உலகத்துல ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ போனோம்னு போயிட வேண்டியதுதான் என்ன இருக்கு நமக்கு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க ராமாயணம் காவியம் தான் இல்ல காப்பியமா இருக்கட்டும் இல்ல கதையா இருக்கட்டும் ராவண பெருமாட்ட அங்கே வந்து ஒரு சீதைய கவர்ந்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு ராமாயண காவியம் படைச்சிங்க ராவணனை கெட்டவன் சொன்னீங்க இங்க இருந்து போய் இலங்கைய கொளுத்தி விட்டு வந்தீங்க நாங்க என்ன சொல்றோம் ஆறு பேர் சேர்ந்து எங்க அக்காவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சீங்கல்ல இப்ப நாங்க ராவண காவியம் படைக்கவா இங்க இருந்து போய் இலங்கைய கொளுத்தி விட்டீங்கல்ல இப்ப அந்த வட மாநிலத்தவர்கள்ட்ட எங்கிட்ட கொடுங்க நாங்க காமிக்கிறோம் ராவண காவியம் என்னன்னு நாங்க கொளுத்தி விடுறோம் அதையும் படிங்க அந்த பெண்ணை விருப்பம் இல்லாத பெண்ணை தொடக்கூடாதுன்னு தனியா வச்சிருந்தாரியா அப்படியே நீங்க சொல்ல தர்மம் தமிழருடைய மாண்பு ஆனாலும் எங்களை என்ன சொல்றீங்க இங்க வந்தவனுக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அவருக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சீங்கல்ல அறிவிச்சிருந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்திய பெருமக்களே உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க வடமாநிலத்தினுடைய ஒரு இளைஞர் மண் சரிவில் இறந்துட்டார் வடமாநிலத்தினுடைய ஒரு தொழிலாளி மண் சரிவில் இறந்துட்டார் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்குறாங்க தமிழக அரசு உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணமா வழங்குறாங்க ஆனா அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமான முறையில திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு முகத்துல கல்லை கொண்டு வீசி அதுலயும் அவங்க உயிர் போகலன்ற பிறகு பெட்ரோலை எரிபொருளை வாங்கிட்டு வந்து அவங்க மேல ஊத்தி உயிரோட கொளுத்தி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு வலிக்கல அவங்களுக்கு இழப்பீடு எவ்வளவு தெரியுமா வெக்கமே இல்லாம அந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 லட்சம் ரூபாய் தூட்டி போறாரு நான் என்ன சொல்றேன் ஆறு பேருக்கு தலைக்கு 2 லட்சம் 12 லட்சம் ரூபாய் நாங்க தர்றோம் உயிரோட நாங்க எரிக்கவா இந்த அரசு ஒத்துக்குமா அப்பதான் இந்த சட்டம் எங்கள் மீது தான் பாயும் இல்ல உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படுத்துறவ செயலை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா கைது பண்ண அந்த ஆறு பேர்ல 2 பேர் மீது தாங்க வழக்கு 4 பேர் மீது வழக்கு இல்ல 4 பேர் மீது வழக்கு இல்ல நான் அந்த வீட்டுக்கு போறேன் அந்த அம்மா என்னுடைய கணவர் எனது அப்பாவின் வயது இருக்கும் அவருக்கு கணக்கெடுப்பு கிடையாது அவன் யாரு என்ன ஊருக்கார என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அங்க என்ன குற்ற பின்னாடி பண்ணிருக்கா ஒரு விசாரணையும் கிடையாது அவன் எங்க வேணாலும் வருவான் எந்த இடத்துல வேணாலும் வேலை செய்வான் எங்க வேணாலும் படுத்து தூங்குவான் உங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது உங்களுக்கு கவலையே கிடையாது உங்க வீட்டுல வந்து ஒருத்தன் உட்காரணும் அப்பதான் உங்களுக்கு வரும் அப்பதான் நீங்க பேசுவீங்க இப்ப இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா நீங்க எல்லாரும் இங்க அமர்ந்து இருக்கிறீங்க இந்த திருச்சி மண்ணில் பெண் தெய்வத்தை காவல் தெய்வமாக வணங்குற இந்த மண்ணில் இன்னைக்கு ஒரு மாணவிய இப்போ மாலை மலர் செய்தி ஒரு மாணவிய ஒரு பூசாரி மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறான் ஓராண்டுல மட்டும் இந்தியாவில் 20,000 மேற்பட்ட வழக்குகள் பாலியல் வன்கொடுமையினால பதிவு செய்யப்படுது இந்த நாங்க விடியல் அரசு விடியாமுஞ்சி அரசு அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டு ஓராண்டு சாதனை எங்கு பார்த்தால் விடியலின் நாயகனே ஆற்றலின் ஊற்ற இரும்பு மனிதர வேகமா நடந்துவாங்க பாப்போம் எங்க பார்த்தாலும் பேனர் வைக்கிறீங்க ஓராண்டு சாதனை 11,000 வழக்குங்க குழந்தைகள் வன்முறை சட்டத்தில் மட்டும் 11,000 வழக்கு இந்த ஓராண்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு விடியலாச்சு அதையும் எழுதி போடுங்க அதையும் எழுதி போடுங்க இங்க பொருளாதார நெருக்கடி சாப்பிட வழி இல்ல பசியோடு உறங்க செல்லும் ஏழைகள் இன்னும் இருக்கிறாங்க மதுக்கடைகளை நடத்தி தான் நான் அரசை நடத்தணும்னு கூசாம சொல்றீங்க அப்படி இருக்கிற தருவாயில இலங்கையில பொருளாதார நெருக்கடி நாங்கள் இங்கிருந்து 1,000,000,000 பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான ரூபாயும் பொருளையும் கொடுக்குறோம் கொடுங்க அங்க இருக்கக்கூடிய என் உறவுகளுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்பினோம் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க உங்க சித்தப்பா காமாட்சி நாயுடு சொன்ன மாதிரி அங்க போயிட்டு ராஜபக்சே வீட்டை கூட ஒப்படைக்கிறீங்க வாழும் போதே எங்களுக்கு இடம் தரலாமே வாழும் போதே இடம் தரல பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது நீங்க கொடுக்குற உதவி அவன் எங்களுக்கு செய்வான்னு நாங்க நம்பணுமா இது எப்படி தெரியுமா இருக்கு என் வீட்டு புள்ள அழுதுட்டு இருக்கு 5 ரூபா காசு கொடுத்து பலூன் வாங்கி கொடுக்க துப்பு இல்ல ஆட்டக்காரிக்கு 500 ரூபா பணம் கொடுக்குறியா எங்களை என்னவா பாக்குற நீ என்னவா பாக்குறன்னு கேக்குற